Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ பார்த்துக்கு முன்னாடி என்னோட subscribers, viewers friends எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். Friends, இந்த Nifty 50, Bank Nifty, Fin Nifty என்னோட அப்டேட்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது next morning update, next update, next momentum எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் டெய்லி. மறக்காம உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ண மறக்காதீங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆகிடுச்சு. சார் பேங்க் நிஃப்டி மீன் நிஃப்டி 50 எஸ் நிஃப்டி 50லேருந்து ஒரு செல் சைடுக்கான ஒரு பிளான் வச்சுருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ப்ரைஸ் இங்கேருந்து வரணும் என்னோடய வியூ வந்தது. ஆனால் ப்ரைஸ் அங்கேயே மார்க்கெட் சைடு வயசில் போய்ட்டு கடைசியில் வந்து நம்மளுடைய எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து நம்ம டார்கெட் நோக்கி பயணிச்சுது. இருந்தாலும் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அக்செப்ட் பண்ணோம். சரி, ஸ்டாப் லாஸ் எப்படி ஹிட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து ஸ்டாப் லாஸை இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மாடிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வந்ததுனால வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதனுடைய ப்ரீவியஸ் ஹைக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஸ்டாப் லாஸ் சின்னது பண்ணதுனால மார்க்கெட் நம்ம டார்கெட் கிட்டக்கிட்ட வந்து அதுக்கப்புறம் மேலே போய்ட்டு நம்மளுடைய எஸ்எல்ஐ வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ இட்ஸ் ஓகே, நம்ம 1:2 ரேஷியோவில் இருந்ததுனால அந்த சின்ன ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்துட்டு ஸ்டாப்பாக கட் பண்ணிட்டோம். சரி, நீங்களும் அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் டெலிகிராம் சேனல். அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, அது கூட அப்டேட் பண்ணியிருக்க பாருங்க எஸ்எல் ஹிட் அப்டேட் மணிக்கு கிட்டத்தட்ட 2 மணிக்கு எப்படி எஸ்எல் ஹிட் ஆச்சு, எவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் குறைச்சோம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலில் அதை கொடுத்துருக்க பாருங்க. அந்த நம்மளோட ப்ரைம் டெலிகிராம் சேனல் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு அந்த நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது அதனுடைய ஹிஸ்ட்ரி, நம்ம என்ன மாதிரி என்ட்ரி எடுத்தோம், ஏன் எடுத்தோம் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சரி, இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃப்ரெஷ் எஸ்எல் எதுவும் இல்லை இந்த இடத்துல. அதாவது மார்க்கெட் வந்து ஒரு நியூ லோ அந்த மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லோ பிரேக் பண்ணி கீழே வரும் அப்படின்னு வியூ வந்தது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரெஷ் எஸ்எல் எதுவும் இல்லை இந்த இடத்துல. இப்போ மார்க்கெட் கேப்பை ஓப்பன் ஆச்சு, கேப் ஓப்பன் பண்ணி கடக்கணும்னு சரிஞ்சிச்சு. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் மாதிரி மேலே மூவ்மெண்ட் ஆச்சு. இப்போ நிறைய என்னுடைய வேணும்னா இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து ரீடெஸ்ட்மெண்ட் கணக்கு பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து நமக்கு 0.618 லெவலில் ப்ரைஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் அங்கேருந்து கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன் இன்றைக்கி தவறாச்சு. ரைட், சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ட்ரி எடுத்துக்கான லாஜிக் என்னென்னா இந்த டார்கெட் வராது அது மீன் அப்புறம் வந்து. ஆனால் எஸ்எல் இட்டாச்சே அது முக்கியம் இல்லைங்களா? ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி சார் பிளான் பண்ணலாம் நிஃப்டி 50ல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். இன்னும் ஸ்டில் அதான் சொல்கிறேன். இப்போது என்னுடைய வியூ பிரகாரம் நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா அகைன் வந்து இன்னொன்று இங்கேருந்து மேலே போகும் அப்படின்னா மேலே எங்கே இப்போது ஃப்ரெஷ் எஸ்எல்ஸ் எங்கே இருக்குது, இப்போது 25,440 வந்து நியூ எஸ்எல்ஸ் இப்போ கிரியேட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதுனால ஸோ ப்ரைஸ் இங்கே சஸ்டனாக நிற்குது இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னென்னா ஒரு நியூ எஸ்எல்ஸ் எங்கே இருக்கும். சரி, அப்போ இங்கேருந்து பையர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னா எஸ் இங்கே பையர்ஸ் பண்ணவங்க அவங்களுடைய ஸ்டாப் லாஸஸ் இங்கே இருக்கும். அப்போது மார்க்கெட் வந்து உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் என்னென்னா இந்த 25,300 ஒரு டைம் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 25,280 வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சரி, இதை எப்படி நம்ம ட்ரேட் எடுக்க முடியும்? ஏன்னா வந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நம்மளோட என்ட்ரி தான் வந்து ஆல்பம் இங்கே இருக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன் எல்லா டார்கெட் அவங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ நமக்கு எதுவும் கிடைக்காது. அதே மாதிரி கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சுனாலும் முடிஞ்சிச்சு. நம்மளுடைய எஸ்எல்கிட்டே கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் கேனில் ரெட் கலர் கேன் இந்த மாதிரி ஆகுதுன்னா திரும்ப வந்து அப்பர் சைடு எதுவும் நியூ பிளான் எதுவும் கிடையாது. என்ன பண்ணோம், கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சேம் சுச்சுவேஷன் நாளைக்கு இந்த இடத்துல கேப் அப் ஓப்பனாக ரெட் கலர் கேன் கிரியேட் ஆச்சுன்னா அகைன் வந்து உங்களுடைய ஃபஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவலில் நீங்கள் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகலாம். இது இந்த லெவல் அப்படின்னா புரிஞ்சுக்க அந்த லெவல் இந்த லெவல் எங்கே இருக்குதுன்றத நீங்கள் உங்களோட சார்ட்டில் நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஹையர் லெவல் தான் உங்களுடைய டார்கெட்டு. கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆகிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ப்ரைஸு இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருவதா நம்ம கேப் ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரதான்னு பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி. ஓகேங்களா? ஸோ பிளான் என்னென்னா நிஃப்டி 50ல் என்னுடைய வியூ பிரகாரம் வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ரீடேஷன் கரெக்ஷன் ஆகும். நான் வந்து இப்போ இன்ட்ரடேக்காக சொல்லிங்க நான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்லை லாங் டைமுக்கும் நான் வந்து சொல்ல வரல. ஏன்னா எல்லாம் ஓவரால் இருந்து அப் ட்ரெண்டில் போய்ட்டு இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல. ஸோ அதனை கரெக்ஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. Okay, so price namm 0.5 level lo alla 0.38 level varalum varadukana chances very high. Neenga inga irundhu connect podalum adhe dhaan varum nearest almost. All right, seri friends, idu vandu Nifty 50 la ennoda point of view. நிறைய பேர் திரும்ப சொல்கிறேன், நம்ம 75K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு எல்லோரும் வந்து ஃப்ரீ வெபினாரில் கலந்துக்குங்க, உங்களோட நாலேஜை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திங்க. 75K சப்ஸ்கிரைபர்ஸ் டெலிகிராம் சேனல் லிங்க் வரும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெபினாரோட லிங்க். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பண்ணலாம் அப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி இப்போ கொஞ்சம் சஸ்டன்ட் ஆகிட்டு நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது, இப்போ ப்ரைஸு சஸ்டன்ட் ஆகி ஆல் டைம் ஹை மீன் நான் இந்த ப்ரெசென்ட் சொல்கிறேன். இப்போது வீக்லி சார்ட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா, வீக்லி சார்ட்டில் இன்னும் எங்கேயோ இருக்குது, வீக்லி சார்ட்டில் இன்னும் எங்கேயோ இருக்குது. ஸோ ப்ரைஸு இன்னும் கொஞ்சம் தூரம் கிடக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ப்ரைஸு கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் லிட்டில் கரெக்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகும். ஸோ அந்த கரெக்ஷனில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த ஏரியாவில் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தும் திரும்ப வந்து மேலே மூவ் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த ஹை தாண்டி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மேபி இந்த இடத்துல ஃபஸ்ட் லெவல் வரும் உங்களுக்கு 52,400 அப்படின்ற லெவல் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலாக வரும். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னுடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் பையர்ஸ் இருக்காங்க, மேலே புல் பேக் ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு ஹையர் ஆகி அந்த மாதிரி மேலே மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவ்ரி கரெக்ஷனில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள். இங்கே கூட பார்த்தீங்கன்னா கேண்டில் நல்லா சாலிட் க்ளோசிங் பையர்ஸ் வந்து டொமினேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ண, எவ்ரி நீங்கள் புல் பேக்கில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். இப்போ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 32 பாயிண்ட் மைனஸில் இருக்குது, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 165 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், எவ்ரி கரெக்ஷன்ஸ் அப்போ கரெக்ஷன்ஸ் நான் இன்ட்ரடல் அதுலேயே நான் வந்து ரிவர்ஸ் ஷாட் ஆட விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பிரேக் அவுட் டவுன், இந்த பிரேக் டவுனுக்காக வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் கரெக்ஷனுக்காக வரும், இந்த 51,600 வந்து ஒரு ஏரியா வரும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் ரிவர்ஸில் வரவங்க இங்கேருந்து ஷார்ட் பண்ணுங்கள், இல்லை கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின் நிஃப்டியில் என்ன மாதிரி ஒரு வியூ இந்த இடத்துல பாருங்க. இப்போது இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன், அப்போது இந்த பிரேக் அவுட்டில் நம்ம என்ன பண்ணலாம், அகைன் வந்து ஒரு பையிங்க்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். அதாவது கொஞ்சம் பை சைடில் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, ஏன்னா பையஸுங்க ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு பை சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். 24,040 வரலும் நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் கேப் அப் ஆகாமல் இருக்கணும். நீங்கள் டைரெக்டாக இங்கேருந்து பிரேக் அவுட் நடந்து மேலே மூவ் பண்ணால் ஓகே, கேப் அப் ஆகாமல் இருந்தால் இந்த ட்ரேடை நீங்கள் எடுக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபின் நிஃப்டியில் என்னோடய வியூ. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.